Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in anaivarkum enadhu manamarndha nandri. Video audio theliva theriyum nambrom idha neenga mudhal mara nama channel ku vandirukinga na, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. Yes, we are back. Talk and Mock is going to be back. Nammalude ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் டக் அண்ட் மாக்கில் என்ன மாதிரியான வீடியோஸ் அண்ட் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே புத்துணர்ச்சியோட நிறைய வீடியோஸ் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். எல்லா முறையும் நம்ம ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போயிட்டே இருக்கு. அண்ட் இந்த முறை வந்து வி ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட். நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பசங்களுக்காக பண்ணணும். என்னென்னா, ஏற்கனவே நம்ம இந்த லாஸ்ட் இயர் இந்த ஒரு இயர்க்கே ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஜனவரி கொரோனா உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ எனிவே பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மாதம் போச்சுன்றதுக்காக இந்த வருஷத்தை விட முடியுமா? ஃபெப்ரவரியிலேருந்து நம்ம ஒரு புது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அது கூட நம்ம ஃபெப்ரவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. முன்னாடியிலேருந்து நிறைய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக லான்ச் பண்ண முடியும் எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். எல்லா சர்ப்ரைஸ் அண்ட் எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல, ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ 2021 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க மாணவர்கள் வாழ்த்துக்கள், கிளியர் பண்ண மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் வெற்றி அடைய தவறிய மாணவர்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்து நம்மளுக்கான என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், என்னென்ன தவறுகள் செஞ்சோம், அதை எப்படி இப்படிலாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் இப்போ உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கணும். அதற்கு என்னென்ன தேவையோ, அதற்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவையோ அது நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ இந்த வீடியோ எதற்கானதுன்னா, ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் நம்ம ஏற்கனவே பண்ணது தான், ஃபியூ மந்த்ஸ் பேக், ஃபியூ இயர்ஸ் பேக் கூட சொல்லலாம். நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, நிறைய பேர் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் அதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டாக் அண்ட் மாக் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட மொத்தம் 3 டெலிகிராம் குரூப் இருக்குது. டாக் அண்ட் மாக் சேனல் ஒன்று இருக்குது, அதில் தான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடுவோம். அண்ட் டாக் அண்ட் மாக் டிஸ்கஷன் குரூப், அதில் மாணவர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்வதற்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, டாக் அண்ட் மாக் குவிஸுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குரூப். இந்த 3 லிங்க்கும் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய நிறைய குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு 4 குவிஸஸ் போகும். தொடர்ச்சியாக டாக் அண்ட் மாக் பார்க்குற மாணவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குவிஸஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த குவிஸஸை நம்ம திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். டாக் அண்ட் மாக் குவிஸ் குரூப்னு ஒன்று ஆரம்பித்ததே குவிஸுக்காக தான். இப்போது இன்னையிலிருந்து, ஏன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணுறது இல்லாமல் இன்றைக்கி நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்ற மாதிரி இன்னையிலேருந்தே வந்து நம்ம சிஏ குவிஸை இனிஷியேட் பண்ணுறோம். எவ்ரிடே 10 PM நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருப்போம்ல, அதே டைமிங் தான். ஸோ எவ்ரிடே சிஏ வந்து 10 PM பாட் குவிஸாக உங்களுக்கு அன்அகாடமி, சாரி, டெலிகிராமினுடைய டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குவிஸ் குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். பாட் குவிஸ் நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ணி வெளியில் வந்தவங்க எல்லாரும் திரும்ப போய் ஜாயின் பண்ணுங்கள். எவ்ரிடே 10 PM டியூன் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில். அண்ட் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, எப்போ சிஏக்கு நீங்கள் வருவீங்க? February 1st சிஏ கோயிங் டு பி ஹேண்டில் பை மீ. சந்தியா இஸ் ஆல்சோ டூயிங் எ கிரேட் ஜாப். நான் ஒரு கமெண்ட் கூட பார்த்துருந்தேன், யூ பீட் நரேஷ் சார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். இந்த கமெண்ட்டை நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் அன் அமேசிங் ஜாப். எப்போ பார்த்து நம்மளால் முடியாத ஒரு காலகட்ட நேரத்தில் கூட அன்றைக்கி சிஏ ஸ்கிப் பண்ணாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதற்காக வேணால் நம்ம மேம் வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லலாம். இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுப்போம். ஷீட் அமேசிங் ஜாப், உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. சிஏ February 1st நம்ம இறங்குறோம். இனிமேல் எல்லாத்துலேயும் நம்மளே இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரீசனிங்காக இருக்கட்டும், சிஏவாக இருக்கட்டும், அண்ட் தென் குவிஸ்ஸாக இருக்கட்டும், ஈவன் ப்ளஸ் குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மாணவர்களுக்கு தெரியும், இந்த வீடியோ ப்ளஸ் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி புதுசாக ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு இந்த ஃபெப்ரவரி மந்த்லேருந்து. ஏன்னா ரொம்ப நாள் உடல்நிலை சரியில்லாமல் அப்படி படுத்துகிட்டே இருந்தோமா, அப்போ நிறைய விஷயங்களை யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு வேகம் வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக அது ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போய் சிறப்பாக மாணவர்களுக்கு பயனுள்ள விதமாக நம்ம வீடியோஸை கொடுப்போம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சிஏ மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் இந்த வெக்காபுலரிக்காக சில பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே சில வீடியோஸ் எல்லாம் கூட சொல்லியிருந்தேன், ஹிந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பட் ஆனால் அந்த வெக்காபுலரிஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான சில வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோக்கள் அதுக்கான அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது எவ்ரிடே 10 PM சிஏ குவிஸ் இன் ஆர் டெலிகிராம் சேனல். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்க போது எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. எல்லா இனிஷியேட்டிவ்ஸ்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நான் யூடியூப்பில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இவ்வளோ நாள் என்னோடய வேலைப்பழு அங்கே இங்கே
YouTube is going to be our first focus. அதுல பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். நீங்க உங்களோட ஆதரவு கொடுங்க. மெயின்ஸ் ரீசனிங் வீடியோஸும் இந்த ஒரு நாலு நாளில் வரும். ஏற்கனவே எடுத்து வச்சதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டுருவோம். ஃப்ரெஷ்ஷாக ஃபெப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புது புது ட்ரைனர்ஸ், புது புது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக நம்ம சிறப்பாக பண்ணும். விடியல் இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதேமாதிரி நல்ல விடியல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். டட பாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.